விஞ்ஞானம் மனிதனை சாவிலிருந்து காப்பாற்றி இயற்கையை வெல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் சாகா மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் தன் உதவியாளருடன் ஈடுபட்டிருந்த ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடித்த ஒரு மருந்தை ஒரு பிணத்திற்கு செலுத்தி தன் பரிசோதனையை துவக்கினார்.
திரவி, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வின் கேப்டன் விஜய் கிணத்துல போட்டு போதைச்சார்ல, ஒரு பயங்கரமான மனுஷன், மண்ணில் போட்டு போதைச்சாலும் சாகடிக்கவே முடியாதுன்னு டைரியில் எழுதி வச்சிருக்காரு. இஃபெக்ட், அவன் ஏற்கனவே கண்ணில் பட்டவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தான். இப்போ வெளியே வந்தா அவன் சாப்பிட்றதே மனுஷனோட உடம்பாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்ச அதிசய மருந்தோட விளைவு. நான் லேபுக்கு போய் அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அவனை சாகடிக்க முடியாது, உயிரோடு தான் இருப்பான், அவன் எப்போனா வெளியே வருவான். அப்படி வந்தா அவனை பிடிக்கிறதோ அழிக்கிறதோ ஹைலி இம்பாசிபிள் ரவி. அந்த பாடியை தோண்டி எடுத்து அவனை அழிக்கிறதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு பர்மிஷன் வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இட்ஸ் ஓகே சார்ல்ஸ், நான் இதை எப்படி கமிஷன் தெரியப்படுத்தி பர்மிஷன் ஏற்பாடு பண்ணுறேன். No sir, it's very serious. நீங்க நினைக்கிற மாதிரி இமேஜினேஷனோ இல்லீஷனோ இல்ல. சயின்டிஸ்ட் சங்கர் கண்டுபிடிச்ச சாகாத மருந்து அந்த பாடியில இருக்கு. அதனால தான் அந்த பாடியை துப்பாக்கி குண்டு கூட தொலைக்க முடியாதுன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் விஜய் கிறிஸ்டல் கிளியரா எழுதி வச்சிருக்காரு. இப்போ அவரோட தம்பி கூட அந்த பாடிக்கு உயிர் இருக்குது. மண்ணுக்குள்ள புதைச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த பாடி உயிரோட தான் இருக்கும், அழிக்கவே முடியாதுன்னு சயின்டிஸ்ட் சங்கர் டைரியிலிருந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு சார். இப்படி ஆதாரபூர்வமா சயின்டிஸ்ட் சந்தேகப்பட்டு கூட நாம சரியா ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் கெட்ட பேர் வரும். அதனால தான் சொல்றேன், சப்போஸ் நாளைக்கு அந்த பாடி உயிரோட வந்து அழிக்க முடியாம போச்சுன்னா என்ன ரவி? அஞ்சு வருஷத்துக்கு முன்னால புதைச்ச பாடி இன்னும் உயிரோட இருக்குன்னா எனக்கே சிரிப்பு வருது. அதை நாம யாரும் அழிக்க வேண்டியது இல்ல, இதுக்குள்ள தானே அழிஞ்சு போயிருக்கும். சார், முதல்ல உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கிற குத்தவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு வழியே பாரு. இந்த மாதிரி அத்தப்பாட்டி கதையெல்லாம் இப்ப வேண்டாம், ரிட்டையர் ஆனப்புறம் வச்சுக்க. மறுபடியும் உயிரோட வரப்போறான்னு சொல்றீங்களே, என்னால நம்ப முடியலையே டாக்டர். நிச்சயமா வெளியே வரத்தான் போறான், அதனால பல விபரீதங்கள் நடக்க போகுது. இப்போ நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ நான் கண்டுபிடிக்க போற மருந்து நிச்சயமா தேவைப்படும். துப்பாக்கி குண்டால சாகடிக்க முடியாதவன, நெருப்பால சாகடிக்க முடியாதவன, நான் கண்டுபிடிக்க போற இந்த மருந்து சாகடிக்க போகுது பாரு. அப்படி என்ன மருந்து டாக்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம்? அழிக்க முடியாத ஒரு உடலை சிதைக்க போற விஷ கதிர்களை கண்டுபிடிக்க போற. Thank you.